ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சில பழங்கள் சீசன் டைமில் தான் கிடைக்கும் இந்த சீசன் டைமில் கிடைக்கும் போதே இந்த பழங்களை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும் நாம் இப்போ பார்க்க போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவப்பழத்தோட மருத்துவ குணங்கள் என்னென்ன்தான் நாகப்பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்முடைய இந்தியாதான் இதோட இருப்பிடம்னு சொல்லலாம் இந்த இது வந்து வெப்பமண்டல காலங்கள்லயும் மழை காலத்திலயும் நாவல் பழம் கிடைக்கும் முக்கியமா இந்த கோடை காலத்துல இப்ப ரொம்ப சீசனா இருக்கு நாவல் பழம் அதிகம் விளையும் சமயங்களில் தினசரி இரண்டு அல்லது மூன்று பழங்களில் உப்பு சேர்த்து சாப்பிடலாம் இந்த தேன் சேர்த்தும் காலையில் சாப்பிடலாம் ஆனால் வெறும் வயிற்றுல இதை சாப்பிடக்கூடாது மூலம் தொந்தரவு பிரச்சனை இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த தொந்தரவிலிருந்து விடுபடணுனாக்கா இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிலருக்கு வந்து சிறுநீர் அடிக்கடி வெளியேறும் அவங்க என்ன பண்றாங்க பண்ணணும்னா நாவல் பழத்தோட விதைய காய வச்சு இடித்து பொடியாக்கி வச்சுக்கணும் அதை ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு காலை மாலை இரண்டு நேரமும் தண்ணீர் சேர்த்து அதை குடிக்கணும் இப்படி குடிப்பதன் மூலம் சிறுநீர் போக்கு குறையும் சிறுநீரில் சர்க்கரை அளவும் குறையும் நாவல் பழத்தை நன்கு அரைச்சு அந்த சாற்றை தினமும் மூன்று வேலை தவறாமல் அருந்துட்டு வரணும் அதை நம்மளால் அரைக்க முடியலனாலும் பரவாயில்ல அதை நம்ம அப்படியே சாப்பிடுவதன் மூலமும் சர்க்கரையோட அளவு குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நாவல் பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது நம்ம உடல்ல உள்ள இரத்த உற்பத்தியோட அளவை அதிகரிக்கும் நமக்கு ரத்த சோகை வராம இருக்கணும்னா இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழத்தில் அதிக அளவு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்து அதிகமாவே இருக்கு நம்முடைய உணவுகள்ல உள்ள கால்சியம் சத்தினை உறிஞ்சுவதற்கு மெக்னீசியம் மிகவும் உதவியா இருக்கும் எனவே எலும்புகளில் வலிமீனை அதிகரிக்க தினமும் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாய் முதல் குடல் வரை உள்ள புண்களை சரிப்படுத்துறதுக்கு இந்த நாவல் பழம் ரொம்ப உதவியா இருக்கு இது சாப்பிடுவதன் மூலம் பசியை நல்லா தூண்டும் பெண்களோட மலட்டுத்தன்மை குணமாக வைட்டமின் இ தேவைப்படுது நாவல் பழத்தோட இலையோட சாட்ச கஷாயமாக்கி தேன் அல்லது வெண்ணெய் கலந்து சாப்பிடலாம் மலட்டுத்தன்மை குறைய வாய்ப்பு இருக்கு நாவல் பழத்தை குழந்தைகள் உட்பட அனைத்து வயதினரும் எல்லா வயதினருமே தான் சாப்பிடணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி இருக்குது பழத்தையோ பழசாற்றையோ வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது அதே போல் நாவல் பழம் சாப்பிட்ட உடனே பால் அருந்தவும் கூடாது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் செம்மளியாறுத்துங்க தேங்க்யூ